Hi friends, நான் இந்த வீடியோல கழுத்துப்பட்டை பணியாளர்கள் பத்தி சொல்ல போறேன். எங்களுடைய TNPSC தரமான மத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்க கிளிக் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கழுத்துப்பட்டை பணியாளர்கள் இந்த டாபிக் வந்து எகனாமிக்ஸ்லயும் வரும். நமக்கு வந்து ஜியோகிராஃபில 8th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபில கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பகுதி. TNPSC ல ரிபீட்டடா கேட்கப்படுற பகுதி. இது வந்து பொருத்துகளை தான் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. முதல்நிலை தொழில்கள் நிலை தொழில்கள்லாம் ஒரு சைடு கொடுத்துட்டு என்னென்ன நிலை கழுத்துப்பட்டை பணியாளர்கள் அப்படின்ட்டு இன்னொரு சைடு கொடுத்து கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த தொழில்களை டைரக்டாகவே கொடுத்துருவாங்க. வேளாண்மை, நீதித்துறை இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டு அவங்களுக்கு அதுவும் வந்து என்னென்ன நிலை தொழில்கள்னு ஒன்று கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு என்னென்ன நிலை கழுத்துப்பட்டைகள் அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. அதனால் ரொம்ப முக்கியமான பகுதி. ஃபர்ஸ்ட் முதல்நிலை தொழில்கள் பார்ப்போம். முதல்நிலை தொழில்கள் இவங்களுக்கு வந்து சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. முதல்நிலை தொழில்கள் செய்யறவங்க சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள்னு சொல்றாங்க. முதல்நிலை தொழில்கள் அப்படின்னா என்னென்ன தொழில் குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மனிதர்கள் இயற்கை வள ஆதாரங்களோடு நேரிடையாக இணைந்து செயல்படுகின்றனர். அதாவது நேரிடையா இயற்கையோடு சேர்ந்த தொழில் செய்யறவங்க தான் வந்து முதல்நிலை தொழில்கள் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பழமையான தொழில் நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா என்னென்ன தொழில்கள்லாம் சொல்றாங்கன்னா உணவு சேகரித்தல், விலங்குகளை வேட்டையாடுதல், கால்நடைகளை மேய்த்தல், கனிம வளங்களை வெட்டி எடுத்தல், மீன் பிடித்தல், மரம் வெட்டுதல், வேளாண்மை. இதெல்லாம் தான் வந்து முதல்நிலை தொழில்கள்னு சொல்றாங்க. முதல்நிலை தொழில்கள்ங்கிறவங்க சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள்னு சொல்றாங்க. இவங்க இயற்கையோடு இயைந்த நேரிடையாக இயற்கையோடு இயைந்த தொழில் செய்கிறவங்க தான் வந்து முதல்நிலை தொழில்கள். இவங்க வந்து பழமையான தொழில் நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. அந்த முதல்நிலை தொழில்களை பழமையான தொழில் நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. என்னென்ன தொழில்கள்னால் வந்து முதல்நிலை தொழில்கள்னால் உணவு சேகரித்தல், விலங்குகளை வேட்டையாடுதல், கால்நடைகளை மேய்த்தல், கனிம வளங்களை வெட்டி எடுத்தல், மீன் பிடித்தல், மரம் வெட்டுதல், வேளாண்மை. இதெல்லாம் தான் வந்து முதல்நிலை தொழில்கள். அடுத்து வந்து இரண்டாம் நிலை தொழில்கள். இரண்டாம் நிலை தொழில்கள் செய்கிறவங்கள நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாம் நிலை தொழில் செய்கிறவங்க நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள் இவங்க பார்த்தோம்னாக்கா மூலப்பொருட்களை உட்படுத்தி மனிதர்கள் வந்து மூலப்பொருட்களை உட்படுத்தி அதை வந்து முடிவுற்ற பொருளாக மாற்றுவதன் மூலம் மூலப்பொருட்களோட பயன்பாட்டினையும் மதிப்பினையும் பெருக்குகின்றன. இவங்களாம் தான் வந்து இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தொழில் செய்யறவங்கள இரண்டாம் நிலை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மூலப்பொருளை உட்படுத்தி அதுலேருந்து ஒரு முடிவுற்ற பொருளை வந்து பெறப்படக்கூடிய அந்த தொழில் செய்யறவங்க தான் வந்து இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா கரும்புலேருந்து சர்க்கரை, இரும்பு தாதுவிலிருந்து இரும்பு எஃகு இதெல்லாம் தயாரிக்கிறதா வந்து இரண்டாம் நிலை தொழில்கள்னு சொல்றாங்க. இப்ப கரும்பு நம்ம உற்பத்தி பண்ணி அதுலேருந்து சர்க்கரை தயாரிக்கிறதும் இரும்பு தாதுவிலிருந்து இரும்பு எஃகு தயாரிக்கிறதும் இரண்டாம் நிலை தொழில்கள்னு சொல்றாங்க. இந்த இவங்களுக்கு என்ன நிற கழுத்துப்பட்டைனாக்கா நீல நிற கழுத்துப்பட்டை பணியாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாம் நிலை தொழில் செய்கிறவங்க நீல நிற கழுத்துப்பட்டை பணியாளர்கள் என்னென்ன வேலை உதாரணமா சொல்றாங்கன்னா கரும்புலேருந்து சர்க்கரை தயாரிக்கிறது உதாரணமாக சொல்கிறாங்க, இரும்பு தாதுலேருந்து இரும்பு எஃகு தயாரிக்கிறத உதாரணமாக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மூன்றாம் நிலை தொழில்கள். மூன்றாம் நிலை தொழில்கள்ங்கிறது இந்த இரண்டாம் நிலை தொழில்கள் இருக்காங்களா அவங்களோட தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு பயன்படுற வணிகம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு சேவைகள் இதெல்லாம் தான் வந்து மூன்றாம் நிலை தொழில்கள். இப்போ உதாரணமாக கரும்பு ஒரு இடத்துல விளைவிச்சு அதை வந்து சர்க்கரை ஆலைக்கு கொண்டு போய் தான் வந்து சர்க்கரை தயாரிப்பாங்க. அப்போ அதுக்கு பயன்படுற போக்குவரத்து, வணிகம் இதெல்லாம் தான் வந்து மூன்றாம் நிலை தொழில்கள். மூன்றாம் நிலை தொழில்கள்ங்கிறது இரண்டாம் நிலை தொழில்கள் வளர்ச்சியை மேம்படுத்தும் வணிகம், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு சேவைகளை தான் வந்து மூன்றாம் நிலை தொழில்கள்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வெளி சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூன்றாம் நிலை தொழில் செய்கிறவங்கள வெளி சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நான்காம் நிலை தொழில்கள். நான்காம் நிலை தொழில் செய்கிறவங்கள வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தோம்னாக்கா ஒரு நல்ல பொசிஷனில் உள்ள வேலையில் இருக்கிறவங்க தான் வந்து நான்காம் நிலை தொழில்களில் வருவாங்க. கல்வித்துறை, நீதித்துறை, மருத்துவம், பொழுதுபோக்கு, கேளிக்கைகள், நிர்வாகம், ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி ஆகிய தனித்தன்மை கொண்ட சூழல்களில் சேவை புரிவோர் நான்காம் நிலை தொழில்களில் அடங்கும். இந்த தொழில்கள் பார்த்தோம்னா பொதுவாக நகரங்களில் தான் வந்து காணப்படும்.
நான்காம் நிலை தொழில்கள், நான்காம் நிலை தொழில்கள் வந்து வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து கல்வித்துறை, நீதித்துறை, மருத்துவம், பொழுதுபோக்கு, கேளிக்கைகள், நிர்வாகம், ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி ஆகிய தனித்தன்மை கொண்ட சூழல்களில் சேவை புரிகிறவங்க தான் வந்து நான்காம் நிலை தொழில்கள். இந்த தொழில்கள் வந்து பொதுவாக நகரங்களில் காணப்படும். அடுத்து ஐந்தாம் நிலை தொழில்கள், இது பார்த்தோம்னா தங்க கழுத்து பட்டை பணியாளர்கள்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஆலோசனை வழங்குவாங்க. அந்த இதில் வந்து அவங்க சொன்னால் அந்த இதுதான் இதாகும், அந்த அவங்க சொல்கிற கருத்தை தான் நம்ம கேட்டே ஆகணும். அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்க தான் வந்து ஐந்தாம் நிலை தொழில் செய்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து தங்க கழுத்து பட்டை பணியாளர்கள், ஆலோசனை வழங்குவோர் மற்றும் திட்டம் வகுப்போர் போன்ற உயர்நிலையில் உள்ளோர் இவ்வகை தொழிலில் அடங்குவாங்க. அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ள தீர்மானிக்கும் திறன் கொண்ட அறிவுரை வழங்குவோரும் சட்டப்பூர்வமான அதிகாரிகளும் ஐந்தாம் நிலை தொழில்களில் அடங்குவோர். இந்நிலை தொழிலாளர்கள் பெருநகரங்களிலே அதிகமாக காணப்படுவாங்க. நான்காம் நிலை தொழில்களும் ஐந்தாம் நிலை தொழில்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து என்னன்னாக்கா, நான்காம் நிலை தொழில்கள்ங்கிறது கல்வித்துறை, நீதித்துறை, மருத்துவம். இப்போ கல்வித்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த கல்வித்துறையிலேயும் யாராவது ஒருத்தவங்க சொல்கிறத எல்லோரும் கேட்டு தாங்கணும். அந்த ஒருத்தவங்க சொல்கிற அவங்க தான் வந்து ஐந்தாம் நிலை தொழில்களில் வருவாங்க. ஆனால் அந்த கல்வித்துறையில் மற்றவங்களாம் வந்து நான்காம் நிலை தொழில்களில் வருவாங்க. கல்வித்துறை, நீதித்துறை, இப்போ நீதித்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நீதித்துறை வந்து நான்காம் நிலை தொழில்கள். அந்த நீதித்துறையில் இருக்கிறவங்க எல்லோரும் நான்காம் நிலை தொழில்களில் வருவாங்க. அதுவே வந்து நீதிபதியானால் நீதிபதி வந்து ஐந்தாம் நிலை தொழில்களில் தான் வந்து வருவாங்க. அதே போல் தான் மருத்துவம், பொழுதுபோக்கு எல்லாமே வந்து நான்காம் நிலை தொழில்கள். ஆனால் அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒருத்தவங்க சொல்கிறத கண்டிப்பாக எல்லாமே கேட்டு தான் ஆகணும். அவங்க ஆலோசனை சொல்கிற சொன்னாங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே கேட்டு தான் ஆகணும். அவங்க தான் வந்து ஐந்தாம் நிலை தொழில்களில் வருவாங்க. அவங்கள வந்து தங்க கழுத்து பட்டை பணியாளர்கள்னு சொல்கிறாங்க. இந்த தொழில்கள் பார்த்தோம்னாக்கா பெருநகரங்களில் தான் காணப்படும். இந்த ஐந்தாம் நிலை தொழில்கள் வந்து பெருநகரங்களில் காணப்படும், நான்காம் நிலை தொழில்கள் வந்து நகரங்களில் காணப்படும். அடுத்து இப்போ நான் தொழில்கள், கழுத்து பட்டை, என்னென்ன கழுத்து, அந்த என்னென்ன நிலை கழுத்து பட்டைகள் அப்படிங்கிறத வரிசையாக கொடுத்துருக்கேன். இப்போ முதல் நிலை தொழில்கள் வந்து சிவப்பு நிற கழுத்து பட்டைகள், இரண்டாம் நிலை தொழில்கள் நீல நிற கழுத்து பட்டைகள், மூன்றாம் நிலை தொழில்கள் இளஞ்சிவப்பு நிற கழுத்து பட்டை பணியாளர்கள், நான்காம் நிலை தொழில்கள் வெள்ளை நிற கழுத்து பட்டைகள், ஐந்தாம் நிலை தொழில்கள் தங்க நிற கழுத்து பட்டைகள். நீங்கள் அந்த 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 கலர் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கூட போதும். அந்த ஆர்டர் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்டர் மாறினாலும் நமக்கு வந்து ஆன்சர் மாறிடும். ரெட் ப்ளூ லைட் ரெட் ஒயிட் கோல்டு, ரெட் ப்ளூ லைட் ரெட் ஒயிட் கோல்டு. ரெட்டுங்கிறது சிவப்பு, நீலம், இளஞ்சிவப்பு, வெள்ளை, தங்கம். இந்த ஆர்டர் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும். அடுத்து அந்த முதல் நிலை தொழில்களில் என்னென்ன தொழில்கள் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பொருத்துகளை கொடுத்தாங்கன்னு நமக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.